திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சொந்தமாகவும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, இல்லாட்டி நம்ம வீடியோ பத்தியாவது நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க. கண்டிப்பா நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணா இருக்கும், உங்களுக்கும் என்னன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது மூலமா என்ன பண்ணணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நிறைய பேர் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்படிஷன் வந்து எதுக்கு அதிகமா இருக்க போதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்ஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறாங்க. அப்படிங்கிறப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன, எந்தெந்த காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறது நிறைய பேர் தெரியாம இருக்கு. நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எல்லா வீடியோவே பாத்தீங்கன்னா ஏஐ, எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதோட கோடு பாத்தீங்கன்னா அதாவது கோடுன்னு நம்ம சொல்றது போல அப்ரிவேஷன் சரியா, ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்னா ஏஐ ஏஐ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணலாம், டிஸ்பிளேல நீங்க பாத்துருக்கலாம், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கோடு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏடி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதுதான் அதோட கோர்ஸோட நேமு, இதுதான் வந்து நமக்கு லாஸ்ட் இயர் இருந்த இ புக்லெட்ல கொடுத்துருக்க கோடு, அதாவது AD/11 இதுதான் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கோடு சரியா. அப்ப இந்த ஏடிங்கிற கோடு வந்து எந்தெந்த காலேஜஸ்ல இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா இ புக்லெட்டை பாருங்க. அதாவது நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நல்லா கவனிச்சுங்க, நிறைய காலேஜஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அது எப்ப நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாப் 10 காலேஜஸ் ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். சப்போஸ் அந்த வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா நான் மேல உங்களுக்கு கை கால லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்க பாருங்க சரியா. அது இல்லாம எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அது தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் என்ன சொல்றேன் சொல்லி பாத்தீங்கன்னா அதோட கோடு வந்து பாத்தீங்கன்னா ஏடி. அப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் எந்தெந்த காலேஜ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு இன்னமும் அந்த அப்டேட் வந்து எந்த வெப்சைட்லயுமே கொடுக்கல. அப்ப எப்ப நமக்கு தெரிய வரும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இ புக்லெட் சரியா, இ புக்லெட் 2021 என்ன பண்ணுவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் சமயத்துல சாய்ஸ் பில்லிங்க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ரேண்டம் நம்பர் வந்த பின்னாடி ரேங்க் எல்லாம் வெளியே வந்த பின்னாடி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் டேட் எல்லாம் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இ புக்லெட் வந்து வெளியிடுவாங்க. அந்த இ புக்லெட்ல தான் இந்த வருஷம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க, எந்தெந்த காலேஜுக்கு கோடு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க சரியா, எந்தெந்த காலேஜஸ்ல பிரான்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீடைலும் உங்களுக்கு என்ன எங்க கிடைக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இ புக்லெட்ல தான் கிடைக்கும் சரியா. அதுக்கு தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இ புக்லெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். சப்போஸ் அந்த இ புக்லெட்டை நீங்க வந்து என்ன பண்ணல, டவுன்லோட் பண்ணல, இன்னமும் நீங்க டவுன்லோட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்காக அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பா எடுத்து என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணுங்க. நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அதிகமா என்ன பண்றாங்க வாங்குறாங்க சரியா. சப்போஸ் நீங்க வந்து என்னன்னா எனக்கு வந்து கட் ஆஃப் கம்மியா இருக்கு சார், நல்லா கவனிங்க, நான் இது யாருக்காக சொல்றேன் நல்லா கவனிங்க, எனக்கு வந்து கட் ஆஃப் கம்மியா இருக்கு சார், எனக்கு வந்து பயமா இருக்கு கவுன்சிலிங்ல எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து அதாவது கம்மியா இருக்கு, எனக்கு கவுன்சிலிங்ல கிடைக்குமா கிடைக்காது எனக்கு ஒரு பயம் இருக்கு சரியா. அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால போடலான்னு பார்த்தா என்ன பண்றாங்க, ஃபீஸ் வந்து அவ்வளோ ஹெவியா கேட்கறாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும். அப்போ வந்து எனக்கு ஃபீஸ் கம்மியா இருக்க காலேஜ் வந்து எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பசங்க என்கிட்ட கேக்குறீங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை நீங்க ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கான தேவைகள் வந்து கண்டிப்பா உங்களுக்கான தேவைகள் வந்து என்ன பண்ணுவோம் உங்களை தேடி வரும் சரியா. அந்த காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அவங்களை என்ன பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணலாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது யாருக்கும் அதாவது கம்பல்சன் கிடையாது. யாருக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும், ஆனா என்கிட்ட வந்து என்னன்னா ஃபீஸ் வந்து எனக்கு வந்து என்னது மார்க்கும் கம்மியா இருக்கு, ஆனா என்னால ஃபீஸும் வந்து என்ன பண்ண முடியாது, மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்டோம்னா ஃபீஸும் என்னால என்ன பண்ண முடியாது அதிகமா பே பண்ண முடியாது அப்படிங்கிற ஆட்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கூகுள் ஃபார்ம் நீங்க என்ன பண்ணுங்க ஃபில் பண்ணுங்க. அதாவது ஃபீஸ் லெஸ் ஆன காலேஜ், ஓரளவுக்கு நல்ல காலேஜை நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்காக ப்ரிஃபர் பண்ணுவோம், உங்களுக்காக தேவைகள் வந்து உங்களை தேடி வரும் சரியா. உங்களுக்கு அந்த தேவைகள் பிடிச்சிருந்துச்சா நீங்க என்ன பண்ணுங்க அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க நீங்க அட்மிஷன் போடலாம் சரியா. இது வந்து யாருக்கும் கம்பல்சன் கிடையாது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுதான் நாங்க என்ன பண்றோம் இதை பண்றோம். அதனால
உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், அந்த கூகுள் ஃபார்ம் என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கு, ஆனா எங்க கையில என்ன இல்ல அமௌண்ட்டும் இல்ல, அதே மாதிரி எங்க கையில கட் ஆஃபும் இல்ல. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா சூப்பரான ஒரு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல காலேஜஸ்லயே என்ன பண்ணலாம், ஃபீஸ் வந்து என்ன பண்ணலாம்னா லெஸ் பண்ணி உங்களுக்காக என்ன பண்றோம், நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், இது யாருக்கும் கம்பல்சன் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, அதுலயும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணலாம், அட்மிஷன் போடலாம் விசாரிச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.